ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து எங்கே வந்து போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து ஒரு தியேட்டர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து போவோம். ஸோ நிறையா பேர்த்துக்கு வந்து இந்த தியேட்டர் வந்து தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ அங்கே தான் நம்ம வந்து போகிறோம், விராட் சினிமாஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர், பெங்களூர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இருக்குது, நம்ம சென்னையில் இப்போ தான் வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. வாங்க போகலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிராஜ் சினிமாஸ் கிட்டே வந்துட்டோம். தூரத்தில் வந்து பாருங்கள், ரைட் சைடில் வந்து தெரியுதுல ஒரு பில்டிங், அதுதான் வந்து பார்த்திங்கன்னா மிராஜ் சினிமாஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து நடக்குது, அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து கிளம்பிடுங்க, அப்போ தான் நீங்கள் வந்து டிராஃபிக்லேருந்து வந்து தப்பிப்பீங்க. மெட்ரோ ஒர்க்ஸ் வந்து போயிட்டுருக்கனால அப்படியே வந்து எங்களால் வந்து யூடர்ன் வந்து பண்ண முடியல. கொஞ்சம் தூரம் வந்து பார்த்திங்கன்னா வந்ததுக்கப்புறம் தான் யூடர்ன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மிராஜ் சினிமாஸ் வந்து பார்த்திங்கன்னா சோழிங்கநல்லூர்லேருந்து பெரும்பாக்கம் போகிற வழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேட் ஆகிருக்கு. சேகரன் மாலில் தான் வந்து இந்த மிராஜ் சினிமாஸ் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மிராஜ் சினிமாஸ்க்குள்ளே வந்து என்டர் ஆகிட்டோம். ஸோ பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. பார்க்கிங் ஃபீ வந்து பார்த்திங்கன்னா பைக்குக்கு 50 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, காருக்கு 100 ரூபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நேரில் தான் வந்து டிக்கெட் வாங்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் கவுண்டர். சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் பார்க்கிங் ஏரியா, உங்களுக்கு வந்து பார்த்தாலே வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ மெயின் ரோட் பக்கத்துலேயே தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி மால் மாதிரி தான் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. சுற்றியுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் எல்லாமே வந்து இருக்குது. லெஃப்ட் சைடில் மெக்டோனல்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மேலே போய் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த மால்குள்ளே தான் மிராஜ் சினிமாஸ் வந்து இருக்குது. டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டோம். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருடன் மூவி வந்து பார்க்குறக்காக தான் வந்திருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா இனி வந்து பார்க்கல, இவ்வளோ நாள் ரிலீஸ் ஆகி சரி ஓகே அப்படின்னு பார்க்கலான்னு வந்திருக்கோம். டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்க பே பண்ணதுக்கப்புறம் சென்ட் பண்ணிடுவாங்க. உள்ளே வந்தால் குட்டி மினி மால் மாதிரி தான் வந்து இருக்குது. விராஜ் சினிமாஸ் வந்து எங்கே இருக்குன்னு வந்து கேட்டோம். ஸோ 4th floor வந்து இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து போயிட்டுருக்கோம். கீழே வந்து பார்த்திங்கன்னா 2-3 ட்ரெஸ் ஷாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து புதுசாக ஓப்பன் பண்ண மால், அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷாப்ஸ் தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாதி ஒர்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து போகுது. பார்க்கிங் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கார்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து வெளியே அவுட்டரில் தான் வந்து பார்க் பண்ண சொன்னாங்க. கொஞ்சம் 2-3 காசு தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்க் பண்ண விட்டாங்க. ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா வெளியும் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்ஸ் எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. இன்னும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மால் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் முடியல, கொஞ்சம் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 4th floor தான் வந்து போயிட்டுருக்கோம். நான் இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மிராஜ் சினிமாஸ்க்கு வந்து வந்ததில்லை, மற்ற ஊரில் வந்து போனதில்லை. பார்க்கலாம் இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். மிராஜ் சினிமாஸ் உள்ளே என்டர் ஆனோடனே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் கோர்ட் தான் வந்திருக்கு. சரி வாங்க உள்ளே போய் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 ஸ்க்ரீன் வந்துருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கருடன் மூவி வந்து பார்க்குறக்காக தானே வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து 3rd screen தான் வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா வெயிட்டிங் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா screen 1 வந்துருக்கு. நம்ம கருடன் மூவி வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 15 minutes வந்து இருக்குது. நாங்கள் கொஞ்சம் முன்னாடியே வந்து வந்துட்டோம். வாங்க இங்கே வந்து உட்காந்து வெயிட் பண்ணலாம். நம்ம ஷோக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து டைம் இருக்குது, அதனால் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லாஞ்ச் ஏரியா தான். உங்களுக்கு ஃபுல் வியூ வந்து காட்டுறேன். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து வெயிட்டிங் லாஞ்சோட வந்து ஃபுல் வியூ வந்து காட்டுறேன் வந்து பாருங்கள். ஸோ இந்த சைட் ஃபுல்லாமே, ரைட் சைட் ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் லாஞ்சுக்கு தான் வந்து ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஜாலியாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு வந்து உட்காந்துட்டுருக்கோம். இவனை பாருங்கள் ஜாலியாக வந்து உட்காந்து பார்த்துட்ருக்கான். போர் அடிக்குது, என்ன பண்ணுறது நான் வந்து பார்த்திங்கன்னா யோசிச்சிட்ருக்கேன். சரி வாங்க ஃபுட் கோர்ட்டில் வந்து எப்படி ப்ரைஸ்லாம் இருக்குன்னு நம்ம வந்து போய் பார்க்கலாம். ப்ரைஸ் எல்லாமே வந்து பார்த்தேன், கொஞ்சம் லிட்டில் பிட் கொஞ்சம் ஹையாக தான் வந்து இருக்குது. நாங்கள் வேறு வந்து பார்த்திங்கன்னா மதியானம் வந்து சாப்பிட்டுட்டு வரல. சரி இங்கே வந்து பார்த்துக்கலான்னு வந்து பார்த்தா எல்லாம் அதிகமாக இருக்குது, என்ன வாங்குறதுன்னே ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க, 10 minutes பிஃபோராகவே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அலோவ் பண்ணுறாங்க. சரி டைம் இருக்கே, இப்போவே போய் என்ன பண்ணுறதுன்னு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வியூலாம் வந்து எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐரோவில் தான் வந்து சீட் வந்து கொடுத்துருக்காங்க.
ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் வந்து காட்டுறேன். ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக தான் வந்திருக்கு. நம்ம சீட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கியூஆர் கோட் மாதிரி இருக்குது, அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சீட்டுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இன்டர்வல் வந்து பார்த்திங்கன்னா விட்டுட்டாங்க. டோட்டலாகவே இந்த ஸ்க்ரீனில் 10 பேர் தான் வந்து வந்தாங்க இன்றைக்கி எங்களோட சேர்த்தியே. கீழே போய் உங்களுக்கு வியூ காட்டுறவாங்க. இங்கே டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரீன்ஸ் வந்திருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். மித்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா இதே சைஸ் சின்னதாக தான் வந்துருக்கும். டிக்கெட் ஃபேர் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சீட் பட்ஜெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. மேலே இருக்கிறது எல்லாத்துக்குமே 190 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து பக்கத்தில் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரீனுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரெஸ்ட் ரூம் தான். சின்னதாக இருந்தாலும் ஓகே, நீட்டாக க்ளீனாக தான் அவங்க வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. மூவி பார்த்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. ஓவரால் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா சீட்ஸ் எல்லாம் செம்ம கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, சவுண்ட் எஃபெக்ட்ஸும் நல்லா இருந்துச்சு, ஃபுட் ஆல்சோ நாங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி வந்து பார்த்தோம், சூப்பராக வந்துருந்துச்சு. பட் ப்ரைஸ் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா ஸ்க்ரீன் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக வந்து இருந்துச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏசி அவல்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக வந்து வச்சுருந்தாங்க. ஸோ குளிருச்சு. இப்போ தான் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணனால கொஞ்சம் கொஞ்சம் ஒர்க்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க மற்ற ஃப்ளோர்ஸ்லாம் ஷாப்ஸ் ஓப்பன் பண்ணுறக்காக. ஸோ கூடிய சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி பண்ணி ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மூவி வந்து நம்ம வந்து மேலே போய் வந்து பார்க்கலாம். அதுவும் நியூவாக வந்து ஓப்பன் பண்ணனால எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக நீட்டாக வந்து இருந்துச்சு. ஆம்பியன்ஸ் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Tata, see you back in the next video.